பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு இப்ப கண் பார்வை மங்கிட்டே வருது. என்னப்பா சொல்றீங்க? டாக்டர் யாரையாச்சும்? இல்லம்மா, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்வை போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பார்வை இருக்கும்போதே இவளை இவ அண்ணங்கிட்ட உறவுங்க கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். சிவா கிட்டையும் பேசினேன், இதோட வேற என்னப்பா வேலைன்னு கிளம்பி வந்துட்டான். உங்களை பத்தி விசாரிச்சேன், கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவன் தான் இந்த பிசினஸ் பிளான்லாம் போட்டு உங்க குடும்பத்துக்குள்ளே வந்தான். செவ்வந்தி, யாருமே இல்லாத எனக்கு இந்த உலகத்துல எனக்கு வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தவ இவதான். உறவுனா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவ இந்த லக்ஷ்மி தான். இனியும் இவ அந்த உறவை இழந்துடக்கூடாதுமா. எப்படியாவது என் லக்ஷ்மிய அவ அண்ணங்கிட்ட சேர்த்துருமா? என்ன இது, முதல்ல கைய கீழே இறக்குங்க. நீங்க எனக்கு அப்பா முறை, இவங்க அம்மா. இவங்கள நான் சேர்த்து வைக்காம யார் சேர்த்து வைப்பா? அம்மா, இப்ப சொல்றேன், நீங்க அந்த வீட்டுக்கு வருவீங்க, உங்க அண்ணனுக்கு தங்கச்சியாவே வருவீங்க. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு நான் துணையா இருப்பேன். செவ்வந்தி, என்னங்க போய் எடுத்துட்டு வாங்க. லட்சுமி. நீ பேராண்டி, இது பாட்டியோட சீருடா. ஐயோ அம்மா, என்ன இதெல்லாம்? வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டுட்டு அடுத்து உங்க கைய பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறிய செவ்வந்தி. நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டாதான் என் அண்ணன் என்னை ஏத்துக்கும். நான் அந்த வீட்டுல இருந்து என் பேரனுக்கு இத செஞ்சிருந்தா நீ தடுத்திருக்க மாட்டல்ல. என் செல்ல தங்கம், இந்தாங்க போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. பாத்தீங்களா என் பேர் என்ன? பாருங்க என் பேர் எப்படி ஜொலிக்கிறான்னு பாருங்க. ஆமா லட்சுமி, நல்லா இருக்கா செவ்வந்தி? இது எல்லாமே உனக்குதாம்மா. இது எதுக்கு எனக்கு? இது எதுக்குனா, அவ மக பிள்ளை பெத்ததுக்கு தாய் வீட்டு சீதனம்மா. என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. செவ்வந்தி வந்துட்டேன் சரி. அத்தை நீங்க? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. இந்த வராள, அவளுக்கு முதல்ல சாப்பாடு போடு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் சாப்பிட தான் போறேன்.